நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பழங்கள் அப்படின்னு சொன்னாலே ஆப்பிள், ஆரஞ்சு, கிவி இப்படி தான் நம்ம வந்து யோசிச்சுட்ருக்கோங்க. ஆனால் நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய நம்மளுடைய நாட்டு பழங்களாகிய விளாம்பழம், இது மாதிரி பழங்கள் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட விளாம்பழம் எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கானை சூஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளாம்பழம் அப்படிங்கிறது நம்ம பழங்காலங்கள்லேருந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துருக்கக்கூடிய நம்மளுடைய மண் சார்ந்த பழங்கள், அதே சமயத்தில் அதிக சக்தி நிறைஞ்ச பழமும் கூட. இதே மாதிரி இளந்தம் பழமாக இருக்கட்டும், கொடுக்காப்புளி, இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து மறந்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த பழங்கள் எல்லாமே நம்ம வந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஏற்கனவே பல மரங்கள், பழ மரங்கள் எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள். ஸோ விளாம்பழம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மேல் ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சுத்தியலோ இல்லை ஒரு கல்லோ வச்சு அதை வந்து நீங்கள் உடச்சிக்கோங்க. பழம் ரொம்ப பழுத்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓடோட அவுட்டர் கலர்லேயே கொஞ்சம் டார்க்கனாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பழங்களை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. விதைகள் உங்களுக்கு இது வந்து புளிப்பு கலந்த ஒரு சுவையில் இருக்கும் விளாம்பழம். விதைகள் பார்த்திங்க அப்படின்னு மேலே இருக்கிறது எல்லாமே விதைகள் தான், உள்ளே இதேமாரி நிறைய விதைகள் இருக்கும். ஸோ அந்த விதைகளை எப்படி நம்ம தனியாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மக்கில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பழத்துலேருந்து ஒரு பீஸை கட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுட்டு உள்ளே விட்டு நல்லா பிசைங்க. அப்படி பண்ணோம்னா என்னாகும் அப்படின்னா அந்த சதைப்பகுதி தனியாகவும் விதைகள் தனியாகவும் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒன்ஸ் அப்படி நம்ம வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா விதைகள் மட்டும் நம்ம தனியாக சேகரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ன்னெலாம் சொல்ல முடியாது, சுலபமாக நம்ம வந்து இதை செய்யலாம். விளாம்பழம் வந்து கட்டிங் மூலியமாக வளர்க்க முடியுமாங்கிறது வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக விதைகள் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம உடனே நடவு செய்ய முடியாது, கொஞ்சம் விதைகள் வந்து ட்ரை ஆகணும். ஒரு 2-3 நாள் வந்து நீங்கள் நிழலில் வைங்க, வெயிலில் வச்சு காய வைக்க வேணாம். ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விதைகள் எல்லாமே தனித்தனியாக நல்லா ட்ரையாகவே கிடச்சிடும். அதோட அந்த மேலே குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் உடச்சி எடுத்துடலாம், தேவையில்லை. விதை மட்டும் நம்மளுக்கு வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முளைப்புத்தன்மை வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி விதைகள் எல்லாமே நீங்கள் பிரித்து எடுத்துட்டதுக்கப்புறமா மண் கலவைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மரப்பயிர், ரொம்ப பெருசாக வரக்கூடிய மரமும் கூட. காடுகளில் தான் நிறையா வளர்ப்பாங்க, வீட்டு சைடு வந்து விளாம்பழம் நம்ம பார்க்க முடியாது, விளா மரத்தை. ஸோ மண் கலவை அப்படிங்கிறது நம்ம சின்னதாக ஒரு க்ரோ பேக்கில் இல்லாட்டி நர்சரி பேக்கில் வந்து செம்மண்ணை மாட்டு தொழு உரம் கலந்து எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி 1 இன்ச் ஆழத்தில் வந்து இந்த விதைகளை விதைங்க. விதைச்சிட்டு தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா விதைகள் எப்போ முளைக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, அதுவும் குறிப்பாக மர விதைகள் வந்து இறைவனோட அருளில் அது எப்போ முளைக்கணுன்றக்கோ கரெக்டாக அப்போ தான் முளைக்கும். இப்படி நீங்கள் வந்து ரெகுலராக விதைச்சிட்டு தண்ணி ஊற்றிகிட்டே வந்துட்டுருங்க, கண்டிப்பாக முளைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அதை நோண்டி போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு சில விதைகள் ஒரு சில மாதங்கள் கழித்து கூட முளைச்சி நான் பார்த்துருக்கேன். இந்த விளாம்பழம் பார்த்திங்க அப்படின்னா 15 நாட்களில் நம்மளுக்கு முளைக்குது. நம்ம விதை எப்படி தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ விதைகள் போட்டோம், குறைஞ்சது ஒரு 10 விதைகளுக்கு மேலே போட்டிருப்போம், அது நம்மளுக்கு வந்து 2 செடிகள் தான் முளைச்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா 20வது நாள் முதல் 2 இலைகள் நம்மளுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் இவ்வளோ மெதுவாக தான் வந்து இந்த விளாமரம் வந்து வளரும். கன்றுகள் ஓரளவுக்கு 1 அடி வர வரைக்கும் நம்ம தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் நேரடியாக நிலவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நர்சரி பேக்கில் போட்டிருந்த ஒரு செடி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 தான் முளைச்சிருந்தது அப்படிங்கிறது. ஏன்னா விதையோட முளைப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து எல்லா விதையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எல்லா பழமும் ஒரே மாதிரியே இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து செடிகள் வந்து நம்மளுக்கு முளைக்கும். இருந்தாலும் விளாமரம் இப்போ பார்க்குறதே ரொம்ப அரிதாயிருச்சு. இது பார்த்திங்கன்னா 50வது நாள், 4 இலைகள் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள், உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு விளாமரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து எங்கள் ஊரில் ஒரே ஒரு மரம் தான் பார்த்துருக்கேன். ஸோ
எந்த ஏரியாவில் எவ்வளோ மரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.